வெல்கம் டு அம்மா குட்டீஸ். அம்மா குட்டீஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, பேப்பர்ல ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். நாம கட் பண்ணலாம். இந்த மாதிரி ரெண்டு சீட் எடுத்துக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ் கட் பண்ணலாம். இந்த மாதிரி லைனிங் மாதிரியே இது வந்து ரெண்டு ஹோல்ல இருக்கு. அதே மாதிரி தான் எடுத்துக்கணும். இப்போ இதை பாதியாக மடிச்சு தான் கை கட் பண்ணுவோம். இதை பாதியாக கட் பண்ணிங்கன்னா அட்டாச் வரும். உங்களுக்கு அட்டாச் இல்லாமல் போடுறதுக்காக இதை பாதியாக மடிக்கிறேன். இப்போ இது 32 இன்ச் உள்ள அளவு ப்ளவுஸ் இது. எப்போது மாதிரி தான் மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச் விட்டுக்கோங்க. மடித்து எம்மிங் பண்ணுறதுக்காக விட்டுட்டு ப்ளவுஸில் உள்ள கையை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கை சுற்றளவு, கையோட ஹைட்டு, ஆம் கொள்ளளவு எல்லாம் 1/2 இன்ச் மேலே ஏற்றிக்கணும். இதில் இந்த தையல் இருக்கு இல்லைங்களா, இந்த தையலில் இப்படி கையை பிடிச்சிக்கோங்க. 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வளைவை இப்படி போட்டுக்கலாம். இப்போ இந்த மார்க் பண்ணது தெரியுதுங்களா? இப்போ இந்த கையை கட் பண்ணிடலாம். இது ஒரு சென்டர் பகுதியை மார்க் பண்ணிக்கலாம். இந்த கையோட ஆம்கோல் இடத்துலையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வரும். இப்போ இது எப்படி குளிச்சு வெட்டுறதுங்கிறத பார்க்கலாம். குளிச்சு வெட்டுறது வந்து இந்த சைடு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க, இந்த சைடு 1 இன்ச் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்படி வளைச்சி கொண்டாங்க. இதுதான் குளிச்சு வெட்டுறதுக்காக உள்ளது. இந்த சைடு 1/2 இன்ச் வெட்டுப்பாங்க. இப்போ இதை குளிச்சு வெட்டலாம். இப்போ ரெண்டு கைக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதை இப்படி மடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பேக் கட் பண்ணலாம். இப்போ பேக் பீஸ் மட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 இன்ச் மடிக்கிறதுக்காக இடம் விட்டுக்கலாம். மடிக்கிறதுக்காக இடம் விட்டுருக்கோம். இது பேக்கில் உள்ள அளவு எடுத்துக்கலாம். ஹைட்டு அரை இன்ச்சு மடிக்கிறதுக்காக இடம் விட்டுருக்கேன். மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ப்ளவுஸை நல்லா மடித்து போட்டுக்கலாம். இன்னும் மடித்து போட்டாச்சு. மடித்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து 1/2 இன்ச் மேலே ஏற்றிருக்கேன். அடுத்து இந்த சைடு வந்து டாட் பிடிக்கிறதுக்காக 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம தையலுக்கு எவ்வளோ விடுவோமோ அவ்வளோ அவங்க விருப்பப்படி விட்டுக்கோங்க. ஆம்பூல் அளவு 1/2 இன்ச் மேலே ஏற்றிருக்கேன். ஏற்றிட்டு இந்த வளைவுலேருந்து இந்த வளைவில் ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த ஷோல்டர் வந்து எப்போதுமே இப்படி உடனே பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக இழுத்து கொண்டு வந்தீங்கன்னா ஷோல்டரில் வந்து விலகாமல் இருக்கும். இதை 1/2 1/2 தள்ளி விட்டுக்கலாம். இப்போ இந்த தையல் இருக்கு இல்லைங்களா, இந்த தையல்லையும் 1/2 தள்ளி இந்த வளைவு போட்டுக்கலாம். இப்போ பேக் எனக்கு நார்மல் ரவுண்டே தான். இந்த ப்ளவுஸில் இருக்காதே எனக்கு நான் போடுவேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அப்படியே நம்ம போட்டுக்கலாம். அந்த ரவுண்டை இதை இப்போ கட் பண்ணிடலாம். இது மடித்து தைக்கிறதுக்காக இந்த மாதிரி கடையில் படுத்திக்கிட்டீங்கன்னா மடித்து தைக்கும் போது உங்களுக்கு இப்படி வந்துடும். இப்படி நேரம் கட் பண்ணக்கூடாது. இப்படி நேரம் கட் பண்ணக்கூடாது. Thank you.
back piece cut பண்ணிட்டோம் இப்போ front cut பண்ணலாம் இப்போ front cut பண்ணலாம் இந்த back piece அப்படியே போட போறேன் nail cutting தான் போடுறேன் nail cutting னா இந்த மாதிரி போடணும் gas cutting னா இந்த பாருங்க இந்த முக்கு வளைவு தெரியுங்களா இந்த மாதிரி இந்த முக்கோண வளைவு வரும் பீஸ்ல ப்ளவுஸ் பீஸ்ல இந்த மாதிரி இந்த இந்த முக்கோண கடச்சிச்சுனா உங்களுக்கு கிராஸ் பீஸ் போடுமா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் நேர் நேர் கட்டிங் தான் போடுறேன் இதை ஒட்டி போட வேண்டாம் தலையை போட்டுக்கலாம் இப்போ இதை மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம் இப்போ இந்த பேக்கில் உள்ள ரவுண்டாக அப்படியே போட வேண்டாம் சும்மா சின்னதாக போட்டுக்கலாம் ஓகே ஓகேங்களா இப்போ இதை எடுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா கலர் டிஃப்ரென்ஸ் பண்ணி மாற்றி போட்டுக்கோங்க இப்போ இது பேக்கில் இந்த கலர் போட்டிருக்கோமா மறுபடியும் நம்ம வந்து வேறு கலர் போட்டு ப்ளவுஸில் வந்து கட் பண்ணும்போது அப்போ அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு இப்போ பேக்கில் ஃபஸ்ட்டு வந்து டாட் பகுதி தான் பிடிக்கணும் சோல்டருக்கு அரை இன்ச்சு விட்டுக்கோங்க விட்டுட்டு ரொம்ப இழுத்துலாம் பிடிக்கணும்னு தேவையில்ல நார்மலாக வச்சிங்கன்னா போதும் இந்த டாட்டை மார்க் பண்ணிக்கலாம் டாட்டோட ஹைட்டே மார்க் பண்ணிக்கலாம் இந்த டாட்டோட வந்து அகலத்துக்கு வந்து ப்ளவுஸில் உள்ளதாக பண்ணிக்கலாம் இது நான் இப்போ நார்மலாக போட்டதே கரெக்டாக இருக்குது இப்போ இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் டாட்டில் உள்ள லைன் மார்க் பண்ணிருக்கோம் அடுத்தது ப்ளவுஸை அந்த ஃப்ரண்ட் பகுதியை அப்படியே போட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டருக்கு அரைஞ்சி விட்டுக்கோங்க டாட் பகுதியை மார்க் பண்ணியிருக்கேன் அந்த பட்டி ஜாயின்மெண்ட் மார்க் பண்ணியிருக்கேன் நெக்கு வந்து நெக்கோட வளைவு மார்க் பண்ணிட்டேன் இந்த டாட்டை வந்து இந்த தையல் இருக்கு இல்லைங்களா இந்த தையலை கனெக்ட் பண்ணி போட்டுக்கணும் இது வந்து ப்ளவுஸை நல்லா நார்மலாக பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தன்னால் அந்த இந்த இதை கிடச்சிரும் இந்த ஹைட்டு இதுவும் காய்ச்சி கீழே இறக்கிக்கணும் அவ்வளோதாங்க எல்லாம் மார்க் பண்ணிட்டோம் இப்போ இதில் இருந்து இப்படி ஒரு வளைவு ஓகேங்களா இந்த வளைவு போட்டு இந்த டாட் வந்து நீங்கள் ப்ளவுஸில் வந்து கூட மார்க் பண்ணிக்கலாம் ப்ளவுஸில் உள்ள அளவு போட்டிருக்கேன் ஒரு இன்ஜி கிட்ட வருது இதை மார்க் பண்ணியாச்சு இந்த வளைவு இதுக்கு வந்து ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருக்குது இது போட்டுக்கலாம் இந்த டாட்டை வந்து இந்த இப்படி கிராஸ் அப்படி போட்டுக்கலாம் இது வந்து குளிச்சு வெட்டுற பகுதி இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுங்களா இப்போ நம்ம கலர் மாற்றிருக்கிறதுனால இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இதுக்கு இதுக்கும் ஒரு டாட் போட்டுக்கலாம் இந்த டாட் வந்து இந்த மாதிரி ஒரு முக்கோண ஷேப் கிடைக்கணும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு கட் பண்ணாலும் ரொம்ப கஷ்டம் இல்லை இந்த வளைவு கட் பண்ணிங்கன்னா இந்த உடம்புல அழகாக நிற்கும் இப்போ இதை கட் பண்ணிடலாம் இந்த வளைவுக்கும் இந்த வளைவுக்கும் வித்தியாசம் இருக்குங்க நெக்கு ஏன்னா நெக்கு ரொம்ப ப்ராடாயிடும் எல்லாமே அடையாளப்படுத்திக்கலாம் அடையாளப்படுத்திட்டு இந்த இடத்துல மூணில் குண்டூசி வச்சு குத்திக்கலாம் இப்போ ஃப்ரெண்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ பட்டி பார்க்கலாம் பட்டிக்கு வந்து
இப்போ வந்து நான் ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் கிட்ட வரும் அந்தளவுக்கு இடம் விட்டுருக்கேன். விட்டுட்டு அளவு பிளவுஸில் இருக்க அழகாக அறந்துக்கலாம். அளவு பிளவுஸ் வந்து எக்ஸ்ட்ரா துணி விட்டுக்கொள்ளீங்களா, அந்த ஹைட்டுக்கு இது வந்து இவ்வளோ இவ்வளோ நமக்கு தேவை. அப்புறமா நம்ம அந்த இடம் மடித்து தைக்க இடம் விட்டது வந்து இந்த பட்டி அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாமே 1/2 இன்ச் மேலே ஏற்றிக்கோங்க. ஏற்றிக்கிட்டிங்கன்னா இந்த வளைவுப்படி நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான் பட்டி. இதை கட் பண்ணிடலாம். இது ஸ்டார்டிங் இடங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணுறது ரெண்டு விதமாக பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணலாம், இந்த இடத்துல லைட்டாக இது பண்ணிக்கலாம். இது பண்ணுறதை நான் தைக்கும் போது உங்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணால் தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாமே கட் பண்ணிட்டோம். இது பட்டி இருக்குது, இந்த கை இருக்குது, இது பேக் பீஸு, இது ஃப்ரண்ட் பீஸ். அம்மா குட்டீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய வீடியோ எல்லா வீடியோவும் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.